வணக்கம், வெல்கம் டு கிராமத்து குக்கர். நான் உங்கள் மயில் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ரவா தோசை உடனடியாக சீக்கிரமாக எப்படி சுடலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா தோசை செய்யறதுக்கு பாருங்கள், நான் வந்து இந்த கப்பில் இந்த அளவுக்கு ரவா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதே கப்பில் அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவும் ரவையும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு கோதுமை மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு 2 ஸ்பூன் போதும். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு 2 கொத்து மல்லி இலை அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு ரொம்ப பொடியாக நறுக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் அதோட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இதை இதோட சேர்த்துக்கலாம். சீரகம் பாருங்கள், நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா கையில் கொட்டி நல்லா தேய்ச்சி விட்டு போட்டுக்கலாம். இப்படி தேய்ச்சி விட்டு போடும்போது சீரகத்தோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும், தோசை நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தூளுப்பு. இப்போ இதில் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். ரவை தோசை வந்து தண்ணி தோசை மாதிரி தண்ணி ஆட்டம் தான் இருக்கணும். அதனால் நிறையாவே தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சிக்கோங்க. கரைச்சி பார்த்துட்டு சொல்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் போதும். எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஊற்றணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. தோசை மாவோட இது நல்லா தண்ணியாக இருக்கணும். ரவை தோசைனாவே தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து ஊற்றினோம்னா இப்படி தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரவா தோசை நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ரவா தோசை செய்கிறதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கல் சூடானே இதே மாதிரி கேப் போட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இருக்கிற மாவு பூரா இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கேப் போட்டு ஊற்றும்போது நல்லா மொறுமொறுப்பாக நல்லாவே வெந்து வரும். நம்ம 2 பக்கம் திருப்பி போடணுங்கிறது இல்லை. இதே மாதிரி போட்டு நம்ம 1 சைடு திருப்பி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா மொறுமொறுன்னு வேகிற வரைக்கும் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சுற்றி எடுத்து விட்டு நம்ம தோசையை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள், நம்ம திருப்பி போட தேவையில்லை. அப்படியே 1 சைடு மடிச்சு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துலேயே அருமையான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை, மழை காலத்துலலாம் சாப்பாடு செய்கிறதுக்கு லேட் ஆகுங்கிற சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிற மாவு ரவை வச்சு உடனடியாகவே நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. செய்யறதும் ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம தேங்காய் சட்னி அல்லது தக்காளி சட்னி எது வச்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யறது ஈஸி, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.